ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி வாரம் 25,000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கக்கூடிய அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் சின்ன சின்ன ஷாப்லேருந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபேக்ட்ரி செட்டப்லாம் பண்ணியும் பண்ணலாம். ஸ்மால் லெவலில் பண்ணுறப்ப ஈவன் நம்ம வீட்டில் இருக்க பிளேஸ்லேயே கூட இந்த பிஸ்னஸை கம்ஃபர்டபுளாக பண்ணிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஆல்ரெடி ஜாபில் இருக்கீங்கன்னா அதை நம்ம விடணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஈவினிங் டைமில் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டிங் மட்டும் பக்காவாக பண்ணிட்டா போதும். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையானு கேட்டால் கண்டிப்பாக பெரிய குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த சூப்பரான பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இன்ன வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிற சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் டெஃப்லான் டேப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்லாம் முக்கியமாக பிராண்ட் வேல்யூ இருக்கணுன்ற அவசியமே இல்லை. யாருக்கு அதிகமாக இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பல்காகவே நீடு இருக்கும். அப்புறம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் லீக்கேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த டெஃப்லான் டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் கேஸ் லீக்கேஜஸ் கூட இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய வேஸில் யூஸ் ஆகக்கூடிய இந்த டெஃப்லான் 3 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்க அந்த ப்ராடக்ட் நம்ம மேக் பண்ண ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், மிஷின் ப்ரைஸ் எவ்வளோ வரும், மேக்கிங் ப்ராசஸ் பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம டெஃப்லான் டேப் மேக் பண்ண டெஃப்லான் ஜம்பர் ரோல் நமக்கு தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டேப் கண்டெய்னர் தேவைப்படும். டெஃப்லான் டேப் ஜம்பர் ரோல் நமக்கு ஆன்லைனில் இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நிறையா சேலர்ஸ் கிடைப்பாங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம், அவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னர் தேவைப்படும், இதுவும் நம்மளே ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏரியா ஹோல்சேல் மார்க்கெட்லேயே நமக்கு கிடைக்கும். மிஷின் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் டேப் ஸ்லிட்டிங் ரீவைண்டிங் மிஷின்னு ஆன்லைனில் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மிஷின் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் சைடில் கூட மிஷின் நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைச்சா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் இந்தியா மார்ட்டில் அவைலபிளாக இருக்க அட்ரஸும் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினோட ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்குது, இதில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்குது. இதில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் மேனுவலாக நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆட்டோமேட்டிக் மிஷினில் நம்ம ஜம்பர் ரோல் செட் பண்ணிட்டோம்னா போதும், அதுவே டேப்பை ஸ்ப்ளிட் பண்ணி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் செட் பண்ணி கொடுத்துரும். நம்ம மெயினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு பாக்ஸுக்கு 50 பீஸ் வரைக்கும் இல்லைன்னா 100 பீஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணலாம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஆர்டர் எடுத்து பல்காக சப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் டீடைல்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். மிஷினோட காஸ்ட் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். நம்ம வீட்டிலேயே முடிஞ்சால் இந்த பிஸ்னஸை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா சின்ன ஷெட்டு ரெண்ட் எடுத்தும் நம்ம பண்ணலாம். அதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவலாக ஒர்க் பார்க்க ஒரு 2 ஒர்க்கை செட் பண்ணிக்கலாம். பேக்கிங்லேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கணும். அவங்களுக்கு சேலரி பெர் ஹெட்டுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் மெயினாக மார்க்கெட்டிங் பார்த்துக்கோங்க. ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப 3 லட்சம் ரூபாய் கையில் வச்சுருந்தோம்னா போதும், இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பீஸ் நம்ம 15 ரூபாய்க்கு சேல் பண்ண முடியும். இதோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் தான் வரும். வேஸ்டேஜெல்லாம் ரிடக்ஷன் பண்ணாலும் அதில் 1 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு பீஸ்க்கு 9 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இதில் டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் கமிஷன் 2 ரூபாய் போயிடும். ஸோ ஆவரேஜாக பார்க்குறப்ப நம்ம ஒரு பீஸ்க்கு 7 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பாக்ஸுக்கு 50 பீஸ் வச்சு பேக் பண்ணுறப்ப ஒரு பாக்ஸுக்கு 350 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் 70 பாக்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ணிங்கன்னா தோராயமாக 25,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். எடுத்தோடனே நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். இதில் அடுத்ததாக மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டிங் நம்ம இந்த பிஸ்னஸில் 2 டைப்பில் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணுறப்ப நம்ம ஹார்ட்வேர் ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு, அப்புறம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை பண்ணலாம். நீங்கள் மெயினாக பெரிய சிட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு சென்னை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அங்கே இருக்க ஷாப்ஸ்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு ஷாப்ஸ் கவர் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் ஷோ பண்ணி உங்களோட பெஸ்ட்டு ப்ரைஸை சொல்லுங்கள். அவங்க முன்னாடி வாங்கிட்டு இருந்த ப்ராடக்ட்டை விட உங்களோடது பெஸ்ட்டாகவும் ப்ரைஸ் ஒர்த்தாகவும் இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இதே போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். மார்க்கெட்டிங்லாம் முடிஞ்ச அளவு டெப்த் வரைக்கும் இறங்கி போய் ஆர்டர்ஸ் கேளுங்க, கண்டிப்பாகவே சக்ஸஸ் பண்ணிடலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் லிஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்தியா மார்ட் வெப்சைட்டில், அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்லாம் உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதன் மூலியமாகவே நிறைய டீலர் டிஸ்ட்ரிபியூட்டரோட லிங்க்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை வழியாகவும் நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சொல்லிக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம்.